பிஎம்சி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றை பற்றி தான் இப்போ பேச போகிறோம், உணவு பற்றி தாங்க. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் அமைப்பு 2018 ஜூன் 7 உலக உணவு பாதுகாப்பு நாள்னு ஒன்று கடைபிடிச்சிட்டு வராங்க. அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்ச உணவை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றோம். அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு தான். அந்த உணவால் ஏற்படக்கூடிய நோய்களை கண்டுபிடிச்சி அதை ஒழிக்கணுன்றதே இந்த அமைப்போட நோக்கம். மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்னென்னா, நமக்கு பிடிச்ச உணவை போதும்னு சொல்லிட்டு மறுத்துட்டு அளவோடு சாப்பிட்டோன்னா நமக்கு நோய்களே அண்டாது. அதுதான் இதனோட பொருள். இதுதான் நம்ம குரு பத்ரிஜி சொல்லியிருக்காரு. அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க, அப்போதைக்கப்போதே உணவை வந்து தயார் பண்ணி சாப்பிடுங்க, பாதி அளவு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, மிதமான உணவாக உட்கொள்ளுங்க, மாமிச உணவை அறவே தவிர்த்துடுங்க. நம்ம சாப்பிட்ற உணவுனால நம்ம குணம் கூட மாறுபடும். விலங்குகளோட உயிரற்ற சடலம் வந்து இந்த பௌதிக உடலுக்கு உதவாது. நம்ம நிறைய மாமிச உணவு எடுத்துக்கிட்டோன்னா அதனால நோய்கள் நிறைய வரும், சீக்கிரமே மரணம் அடைவோம். அதனால அந்த மாமிச உணவை தவிர்த்துடுங்க. உணவுனாலே சைவ உணவு தான், அதுதான் நம்ம உடம்புக்கு ஏற்றது. அதையும் மிதமாக சாப்பிடுங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் சாப்பிடாதீங்க, அப்போதைக்கப்போ சுட சுட தயார் பண்ணி சாப்பிடுங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் யுக்தாகார விகாரசியன்னு சொல்லியிருக்காரு. யுக்தாகாரன்னாக்கா சரீரத்திற்கு என்ன கொடுக்க வேணும், எப்படி கொடுக்க வேணும், எவ்வளவு கொடுக்க வேணுங்கிறதாகும். மாமிச உணவு உண்பவர்களெல்லாம் வந்து சைவத்துக்கு மாறுங்க. சைவ உணவு உண்பவர்களெல்லாம் வந்து பழங்களை சாப்பிடுங்க. இயற்கை நமக்கு கொடுத்த பெரிய வரம் என்னென்னா பழங்கள், அதுவே நமக்கு நல்ல உணவு. பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. சைவ உணவே சிறந்த உணவு. அதனால் நமக்கு உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், நீண்ட நாள் வாழலாம், முதுமையை வந்து தள்ளி போடும். உலக உணவு பாதுகாப்பு தினமான இன்னையிலிருந்து நாம் எல்லோரும் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நல்ல இயற்கை உணவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.